தான் நம்ம என்ன கர்மாவை அனுபவிக்க பிறந்தமோ அந்த கர்மாவை சொல்லக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்னம். இப்போ ராசி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராசி, இப்போ கடக ராசி அப்படின்னா அதில் மூன்று நட்சத்திரம் இருக்குது. புனர்பூச நட்சத்திரம் நாலாம் பாதமும் பூச நட்சத்திரமும் ஆயுள நட்சத்திரமும் இருக்குது. இப்போ ஒரு குழந்தை பூச நட்சத்திரத்தில் பிறக்குதுன்னா அது வந்து கடகராசியில் பிறக்கும். அதே மாதிரி புனர்பூச நட்சத்திரம் நாலாம் பாதமாக இருந்தாலும் அது கடகராசியாக இருக்கும். ஆயுள நட்சத்திரம் நான்கு பாதங்களில் பிறந்தாலும் அது கடகராசியாக தான் இருக்கும். ஆனால் இந்த கடகராசி அப்படின்றது வந்து பொதுவான ஒரு விஷயம். இப்போ வந்து நான் லக்னம், இப்போ ஒரு குழந்தை பிறக்கிறதுல ஒரு நாள் பூரா ஒரு நட்சத்திரம் இருக்குது, ஆனால் லக்னங்கிறது அந்த ரெண்டு மணி நேரம். அப்போ அந்த ரெண்டு மணி நேரத்தில் இந்த குழந்தை எப்போ எத்தனை மணிக்கு எத்தனை நிமிஷத்தில் எத்தனை செகண்டில் பிறக்குது, அந்த லக்ன புள்ளி நிற்கக்கூடிய நட்சத்திரம் என்ன, அதனுடைய வழியாக தான் இவங்களுடைய கர்மாவானது இவங்களுக்கு அது நன்மையாகவோ அல்லது கெடுதலான பலன்களோ நமக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். அது நமக்கு என்னென்னா அந்த திசா புத்திகள் வரும்போது அப்படிங்கிறதா நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ வந்து நம்ம என்னென்னா ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒருத்தர் நமக்கு வந்து பாதகம் பண்ணுவாங்க. ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒரு ஒரு கிரகம் வந்து நமக்கு பாதகமாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எல்லா லக்னத்துக்கும் அவங்கவுங்களுக்கு எந்த கிரகம் பாதகமாக நம்மளுக்கு வேலை செய்யும் அந்த பாதக அதிபதி ஒவ்வொரு வீட்லேயும் இருந்தால் எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும், எதெல்லாம் அவங்களுக்கு மைனஸாக இருக்கும், அந்த மைனஸை நம்ம எப்படி பாதகாதிபதிக்கு நம்ம தகுந்த மாதிரி நம்ம போய் செயல்பாடுகளை செஞ்சோன்னா அதுவே நமக்கு என்னவாக இருக்குங்க, சாதகமாக மாறும். அப்போ என்னென்னா நம்ம பாதகாதிபதியே நம்ம எதிர்த்து நம்ம வேலை செய்ய போகிறதில்ல, அவர் எந்த நிலைமையில் இருக்காரு நம்மளுடைய ஜாதகத்தில் அப்படின்னு நம்ம தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா அதுக்கான என்ன பண்ணிக்கலாங்க, அதை நம்ம சரி பண்ணிக்கலாம். அதுக்கான நம்ம விஷயங்களை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம், சரிங்களா. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒவ்வொரு லக்னத்துக்கு எந்தெந்த கிரகம் எந்த, ஏன்னா இப்போ வந்து நம்ம நிறைய பேர் ஜோதிடம் படித்தவங்க இருப்பாங்க, நிறைய பேர் ஜோதிடம் பார்க்குறவங்க, அதாவது என்ன அம்மா சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்குறவங்க நிறையா பேர் இருப்பாங்க. இப்போ இது வந்து என்னென்னா ரெண்டு பேர்த்துக்குமே புரிகிற மாதிரி நான் லக்னத்தை பற்றி மட்டுமே சொல்கிறேன். இப்போ லக்னம் அப்படிங்கிறது இப்போ எல்லாருமே இப்போ பார்க்குற எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லக்னத்தில் தானே பிறந்திருப்பீங்க. அப்போ உங்கள் லக்னத்துக்கு உங்களுக்கு பாதகம் செய்யக்கூடிய கிரகம் யார், யார் உங்களுக்கு பாதகத்தை செய்வா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஷேர் பண்ண சொல்கிறீங்களா, ஷேர் பண்ண சொல்கிறீங்களா லிங்க்? ஓகே, சரி. பார்த்துட்ருக்கிற நேயர்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அதே மாதிரி ஒரு லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் எந்த அளவுக்கு இந்த ஜோதிட ரகசியங்களில் வந்து நிறையா தகவல்கள் நம்ம எல்லாருமே கொடுத்துட்ருக்கோம், எல்லாருமே உங்களுக்கு பயன்படட்டும் அப்படிங்கிறதுக்கான ஒரே நோக்கத்தோடு தான் நம்ம இதை செயல்படுத்திகிட்ருக்கோம். எல்லாருமே கொஞ்சம் ஷேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மட்டும் இல்லை உங்களுடைய நண்பர்களுக்கும் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே நம்மளுடைய சேனலை புதுசாக பார்க்குறவங்க இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சரிங்களா. சரி, இப்போ நம்ம ஒவ்வொரு லக்னமாக நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா அப்படியே நம்ம சொல்லிட்டு போயிடலாம், மேஷ லக்னம்னா இதுதான், ரிஷப லக்னம்னா இதுதான் அப்படின்னு. பட் ஆனால் நம்ம உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் தெளிவாக சில விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் அதில் வந்து உங்களுடைய லக்னம் யார், முதல்ல உங்களுக்கு உங்களுடைய லக்னத்துக்கு பாதகத்தை கொடுக்குறவர் யார் அப்படின்றத மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க, சரிங்களா. மீனத்துக்கு உபயலக்கணம் ஏழாம் இடம் பாதகம். இப்போ ஏழாம் இடம் யாரு, புதன். தனுசுக்கு தான், தனுசுக்கு மாதிரியே தான் இதுவும். ஆனால் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாலு ஏழாம் இடம், நாலு ஏழாம் இடம். இந்த மீன லக்னத்துக்கு அடிப்படை கல்வி பாதிப்பை கொடுக்கும், கல்விக்காக ஒரு போராடம், படிப்பு விட்டு விட்டு படிக்கிற மாதிரி இருக்கும் அல்லது மாற்றி மாற்றி படிக்கிற மாதிரி இருக்கும்.
நாலாம் இடத்துல நாலாம் அதிபதி புதன் பாதகாதிபதியா இருக்கனால மாத்தி மாத்தி இப்ப அடிப்படைக்கு ஆரம்ப கல்விகள்ல நமக்கு ஒரு இது கொடுக்காது, தாயாருடைய அரவணைப்பு கொடுக்காது, பையனை ஹாஸ்டல்ல சேர்த்திருவாங்க, அம்மா வந்து அந்த அரவணைப்பை கொடுக்க முடியாம இருக்கும். அடுத்தது கல்யாணம், அம்மா மாதிரியே மனைவி வரும், ஆனா அதுவே ரொம்ப பாதகமா போயிடும், ஏன்னா நாலு கூடையவரே ஏழு கூடையவரை போயிட்டார். அப்ப வாழ்க்கை துணை நம்ம நினைச்ச மாதிரி அமையாது, நினைச்சது ஒண்ணு அமையறது ஒண்ணு. அப்ப படிப்புக்கு உண்டான வேலைக்கு போக முடியாது, நிரந்தரமா அந்த படிப்பை வச்சு நம்ம ஒரு சைன் பண்ணி வர முடியாது. தாய் மாமன் உறவு பாதிக்கப்படும், உறவு இருந்தாலும் நமக்கு அவங்களால நமக்கு எந்த விதத்திலே பலன் இருக்காது. சுய சொத்து, சொத்தை வாங்கறதுக்கு போராடணும், கல்யாணத்துக்கு அப்புறம் சுய சொத்து உருவாகும், இருந்தாலும் அந்த சுய சொத்து வாங்கறதுக்கு ஒரு போராட்டத்தை கொடுக்கும். இந்த புதன்னா காலி இடம், இந்த காலி இடம் பத்திரம் இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுக்கும். இந்த புதன் பாதகாதிபதியை வரவங்க யாருக்கும் கையெழுத்து போடக்கூடாது, ஜாமீன் போடக்கூடாது, செக்கு கொடுக்கக்கூடாது, டாக்குமெண்ட்டை ஒரு தரத்துக்கு ரெண்டு தரம் பார்த்து வாங்கணும். சொத்து சில டாக்குமெண்ட் பிரச்சனை வரும், நல்ல சொத்தாக தான் இருக்கும், எல்லாம் முடிச்சு வரையில வில்லங்கம் இருக்கும், டாக்குமெண்ட்ல பிரச்சனை கொடுத்துரும். யாருக்கெல்லாம் இந்த நாலாம் இடம் மட்டும் பாதகமாக வருதோ அவங்களுக்கெல்லாம் சொத்து டாக்குமெண்ட்டை நம்ம ஒரு தரத்துக்கு நாலு தரம் அலசி பார்த்து தான் அந்த சொத்தை வாங்கணும், இல்லைன்னா நம்ம ஏமாந்து கடைசியில் அதுவே நமக்கு பாதகமாக போய் முடிச்சிடும். ஏழாம் இடம் வாழ்க்கை துணை பார்ட்னர், இவங்க எப்பவுமே பார்ட்னர் போடக்கூடாது. நண்பர்கள் லிமிட்டாக வச்சுக்கிட்டா நண்பர்கள், லிமிட்டுக்கு மேலே போச்சுன்னா நண்பர்களே நமக்கு எதிரி ஆயிடுவாங்க. இப்போ இந்த லக்னத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டில் இருந்தால் பிரச்சனை இல்லை, நண்பர்கள் அதிகமாக இல்லைனாலும் இருக்கிற நண்பர்கள் ஓட்டிக்குவாங்க. இதே புதன் இந்த இடத்துல இருந்துன்னு வச்சுக்கங்களேன், கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அப்படியே லைஃப் சேஞ்ச், ஏன்னா புதன் ஆட்சி உச்சமாயிட்டா இந்த பையனை விட இந்த பொண்ணை விட அறிவு புத்திசாலித்தனம் அதிகமான பொண்ணாக வரும், அந்த இடத்துல ஸ்ட்ராங் ஆகிடும், அப்போ அந்த இடத்துல அவங்களுக்கு பாதகத்தை செய்யும். இந்த உபயலக்கணக்காரங்களுக்கு மட்டும் இந்த ஏழாம் இட பாதகமாக இருக்கிறதுனால அவங்க திருமணம் ஆனதுக்கப்புறம் இரண்டாவது திருமணமாக அவங்களுடைய மாங்கல்யத்தை மட்டும் மாற்றி கட்டிட்டாங்கன்னா அந்த பாதகம் அவங்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்பை கொடுக்காது, இல்லைன்னா நிறைய அந்த உபயலக்கணக்காரங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, தாம்பத்தியத்தில் பிரச்சனை, குழந்தை பிறப்பு பிரச்சனை, குழந்தை பிறந்ததுக்கப்புறம் இவங்களுக்குள்ள அந்த அந்யோன்ய வாழ்க்கை இல்லாமல் போகிறது, இது எல்லாமே இந்த உபயலக்கணம் நாலு பேர்த்துக்கும் இருக்கும். கன்னி மிதுனம், கன்னி தனுசு மீனம், இந்த நாலு உபயலக்கணக்காரங்களுக்கும் திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும், ஏழாம் இடம்னா சேர்றது. அப்போ ஒரு கல்யாணம் பண்ணினு கல்யாணம் பண்ணி ஒரு மூணு நாள் அந்த மாங்கல்யம் மாற்றும் போதே இன்னொரு மாங்கல்யத்தை செஞ்சுட்டு இதை கொண்டு போய் நம்ம கழுத்தில் ஏதாவது ஒரு கோயிலில் உண்டியலில் போட்டுட்டு மாங்கல்யம் மாற்றிட்டாங்கன்னா அந்த பாதகத்தை என்னவா மாத்திக்கலாம், சாதகமா மாத்திக்கலாம், இல்லைன்னா தேவையில்லாம பிரச்சனையாயி சண்டை போட்டு பிரிஞ்சு போற மாதிரி ஆயிடும். ஏன்னா இந்த பாதகாதிபதி மட்டும் ஆட்சி உச்சமாக கூடாது. இங்க நாலுல இருக்காரு புதன், படிப்பு கொடுப்பாரு, ஆனா அந்த படிப்பு படிக்கிறதுக்குள்ள போதும் போதும், அறிவை கொடுப்பாரு, அந்த அறிவை பயன்படுத்த முடியாது, திறமை இருக்கும் அதை வெளிப்படுத்தி ஜெயிக்க முடியாது. அப்போ சொத்து இருக்கும், சொத்துன்னு நாம் போய் இருக்க முடியாது, ஒரு சொத்தை உருவாக்க முடியாது. இது மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த உபயலக்கணத்துக்கு மட்டும் அந்த பாதகத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இதை கொஞ்சம் நம்ம இந்த பாதகத்தை மட்டும் எப்படி சில தியான தர்மங்கள் செஞ்சு அதை நம்ம வந்து மாற்றிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த உபயலக்கணத்துக்கு மட்டும் சொல்கிறேன், ரெண்டு மாங்கல்யம் கட்டிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் கொடுக்காது. நிறைய பேர் உபயலக்கணக்காரங்க, உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறதுங்கிறத பதிவு பண்ணுங்க. மிதுனம், கன்னி, தனுசு, மீனம், வீடியோ எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க. இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு லக்னத்துக்காக வந்து பரிகாரம் பார்க்கணும். ஆமா.